சிதறல் திருவடி டிவிக்கு வணக்கம். இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். சிதற கோடிசாமிகளை பற்றி எண்ணற்ற செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கோடிசாமிகள் 5 அடி உயரமுள்ள சோற்றை அலைக்காக தாண்டினார் என்ற செய்தியை கேள்விப்பட்டிருப்பீர்களா என்று தெரியாது. ஆனால் கோடி பகவான் 5 அடி உயரமுள்ள சோற்றை அலைக்காக தாண்டினார். எங்கே எப்போது என்று பார்ப்போம். சென்னையில் உள்ள ஏகாம்பரம் அவர்களுடைய சகோதரி ஜெகதாம்பி அவர்கள், அவர்களுடைய கணவர் அருணாச்சலம் அவர்கள் தன்னுடைய சகோதரர் ஏகாம்பரம் ஐயா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ போயிருக்கும்பொழுது கோடி பகவான் சொல்கிறாரு, ஏகாம்பரம் நான் கோயம்புத்தூர் போகணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஏகாம்பரம் சொல்கிறாரு, ஐயா சரிங்க சாமி, சாமி நீ நினச்சா சரிங்க சாமின்னு சொல்கிறாரு ஏகாம்பரம் ஐயா. அந்த சமயத்தில் கோவையிலிருந்து அண்ணனை பார்ப்பதற்காக ஜெகதாம்பி அவர்கள் சென்னை செல்கிறாங்க. அப்போ வந்து சாமிகள் சொல்கிறாரு, நான் கோயம்புத்தூர் வரேங்கன்னு சொல்கிறாரு. அவருடைய ஏகாம்பரத்தவர்களுடைய சகோதரி ஜெகதாம்பி அவர்களோட கோடி பகவான் கோயம்புத்தூர் வராரு. கோயம்புத்தூரில் வந்து அங்கே வந்து கோயம்புத்தூர் ரோட்டில் அங்கே அப்புசாமி காலேஜ்னு சொல்கிற இடத்துல வந்து அந்த ரோட்டில் வந்து அவர் அந்த வீட்டில் தங்கியிருக்காரு. அப்போ எண்ணற்ற மக்கள்லாம் வந்து சந்திக்கிறாங்க, அவர் ஆசி வாங்குறாங்க. அப்போ வந்து சாமியின் மைமலை கேள்விப்பட்டு ஜமீன்தார் வழி வந்த ஒருவர் ஜெகநாத நாயுடுங்கிற ஒரு பேர், அவரும் தரிசிக்க வராரு. அப்பொழுது சாமிகளை அவர் அழைச்சிட்டு போகிறாரு. சாமிகளும் போயிடுறாரு. தாத்தாவை பொறுத்த வரைக்கும் எந்த பக்தர்கள் அழைக்கின்றார்களோ அதை செல்வார். சாமி உலக சொத்து அப்படிங்கிறனால எல்லாருமே அனுமதிச்சிருவாங்க, சாமி போனால் போயிட்டு வரட்டும் அனுப்பிச்சிருவாங்க. அப்போ தான் தாத்தாவை தரிசிப்பதற்காக புறையோலை ஜமீன்தார் ஜெகமண்டலாதிபதியின் சித்தி மரகதவழி தாயார் ஜமீன்தாருடைய சகோதரி சவுந்தரவழி அம்மையெல்லாம் தரிசிக்க வராங்க. அப்போ சாமி வந்து ஒருத்தர் வந்து சிங்கநல்லூரில் சேர்ந்த ஒரு பக்தர், சாமியை கட்டாயமாக வரணும், சாமி எங்கள் வீட்டுக்கு வரணும்னு பிடிவாதம் பண்ணி சாமியை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் தான் சாமிகள் வந்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் ஆசியிலே வழங்கி கொண்டிருந்தார். அப்போ சாமிகள் பார்க்குறதுக்கு எண்ணற்ற பக்தர்கள் வருவாங்க, சாமியை வணங்குவாங்க. அதே சமயத்தில் சாமியினுடைய மகிமையிலெல்லாம் வெகு தூரம் மக்கள்லாம் பரவி அந்த சமயத்தில் வந்து சாமிகளை என்ன நடக்கும், சாமிகள் சொன்னால் சொன்ன மாதிரி நடக்குங்க எல்லாத்துக்கும் அப்போவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சரி அப்படின்னு பக்தர்கள் நிறைஞ்சு வலிஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் சாமியில் சாரதாம்மாள் அவர்களுடைய அவங்க வந்து சொல்கிறாங்க, தனக்கு 9 அல்லது 10 இருக்கும். அந்த சமயத்தில் தான் வந்து சாமிகள் வந்து உட்காந்துருந்தார். அவரை சுற்றி ஒரு 30 பக்தர்கள் அமர்ந்திருந்தாங்க. சாமி திடீர்னு என்ன நினைச்சாலும் தெரியாது, திடீர்னா அந்த 5 அடி உயரமுள்ள செவிட்டு அலைக்காக தாண்டினார். தானே அந்த 10 கார்களுக்கு மேலே நின்று கொண்டிருந்தேன். அந்த காரில் கருப்பு நிற காரில் உட்காடுறாரு. டிரைவருக்கு பக்கத்தில் இவ்வளோ சீட்டில் உட்காடுறாரு. வண்டி எடு அப்படிங்கிறாரு. டிரைவர் பயந்து போயிடுறாரு. திடீர்னு சாமி வந்து உட்கார்ந்தோன்னே அவருக்கு புரியல, ஏன்னா அதுவும் நடுங்கி பயந்து நடுகிறாரு. இங்கே வேண்டாம் எடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அந்த சமயத்தில் தான் சாமியினுடைய மகிமையிலெல்லாம் கேள்விப்பட்டவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து சாமி ஜமீன்தார்ட்ட சொல்கிறாங்க, சாமிகள் புறையபாளையத்துலேருந்து அவங்கெல்லாம் வராங்க, சாமியை கூப்பிட்ற மண்டடியல் போனெல்லாம் வந்து சாமிகிட்ட, சாமி நீங்கள் வாங்க சாமின்னு கூப்பிட்றாங்க. சாமி சொல்கிறது தாராளமாக போகலாமே அப்படின்னு சொல்கிறாருங்க. அங்கே அவங்களோட கிளம்புனவர் வந்து அந்த பொறிவாளி அரண்மனையிலே நன்கு தெரிஞ்சவரை போல் கடகடகண்டு மாடிப்படியில் ஏறுறாரு. அங்கே எப்படி நம்ம தெரிஞ்ச வீட்டுக்கு நம்ம ஏரியா போய் எப்படி போவோமோ அதே மாதிரியே போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த தான் எங்கே உட்காரணுமோ அந்த இடத்துல உட்காந்துக்கிறாருங்க. அந்த இடத்துல தான் 32 வருடங்களாக இருந்து மக்களுக்கு ஆசி கொடுத்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் அந்த காலங்களில் வைத்திருந்த மரங்களை பற்றிலாம் சாமி கேட்பார். இங்கேருந்த மரத்தை ஏன் வெட்டினீங்க, மரம் காணலாம் கேட்பார். அந்த மரங்கள்லாம் சுமார் 150-200 வருஷத்துக்கு முன்னால் வெட்டப்பட்ட மரங்களை பற்றிலாம் கேட்டிருக்காருங்க. அதே சமயத்தில் பொறியபாளையத்தில் 200 வருஷத்துக்குள்ள நான் வந்தேன், இங்கே அற்புதமான சாப்பாடு அதான் வந்தேன்னுலாம் சாமி சொல்கிறாருங்க. அந்த பொறியவாளை அரண்மனை இருந்து கொண்டு அந்த சூரியன் குருவாக இருந்து மக்களுக்கு ஆசியை கொடுத்து கொண்டிருந்தார். அன்று மட்டுமல்ல இன்று வரையும் சாமியின் சமாதி ஆனாலும் கூட பக்தர்களுடைய வேண்டுதலை சாமிகள் நிறைவேற்றி கொடுத்துருங்க அசிங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சிருங்க. கோடி சாமியை வணங்கினா எல்லாமே சுபா அப்படிங்கிறது உண்மைதாங்க. சாரதம்மர் சொல்கிறாங்க, அவங்க தாயை சுட்டி காட்டி ராமநாதபுரத்தில் உள்ள வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் புறையபோல அரமையிலேருந்த ஜமீன்தாரை வந்து சாமிகிட்ட கேட்டோடையுமே போகலமேன்னு வராருங்க. அதுக்கு பிறகு தான் நடந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே தெரியும். கோடி சாமிகள் இவருடைய மகிமைகளை சாதாரணமாக யாருமே அளவிட முடியாது. சாமிகள் நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு பக்தனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார் என்பது அனுபவத்திலே கொண்ட உண்மையும் கூட. அதே சமயத்தில் கோடி சாமிகளை எங்கிருந்தாலும் யார் எங்கிருந்தாலும் சாமியை நினைத்து வேண்டினால் நிச்சயமாக வேண்டியது மாதிரி நடக்கும் என்பது அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அவை கோடி சாமியை நினைச்சா எல்லாமே சுமம்தாங்கிறது உண்மைங்க. கோடி சாமிகளை அணுகின்ற பக்தர்களுக்கு
அருளையும் பொருளையும் அள்ளித்தருவார் கோடி பகவான். அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட நம்மை வேண்டுகின்ற வேண்டுதல் நியாயமாக வேண்டுதலாக இருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக நடத்தி காமிப்பார். இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். நாளை ஒரு பதிவிலே நல்லதொரு செய்தியுடன் வருகிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திரு குணசேகரன் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம், நன்றி. நம்ம ஒருவேளை சாப்பிடலைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அந்த மாதிரி எத்தனையோ ஜீவன்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் கடந்து போகும்போது பசியால் வாடும் ஒரு ஏழைக்கு ஒருவேளை சோறு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சித்தருடைய அருள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். உங்களால் கொடுக்க முடியலைன்னா சித்தர்கள் திருவடி இருகரம் கூப்பி உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறது. இங்கே இருக்கிற நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.